ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இல்லாமல், அதாவது ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் இல்லாமல் ஆதார் பிவிசி கார்டை எப்படி நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி அதில் யூஐடிஏஐ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஆதாருடைய அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட்டை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ இருந்தாலும் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து எம் ஆதார் அப்படின்னு சொல்லி நியூ வெப்சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த நியூ வெப்சைட்டில் இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இந்த பேஜில் வந்து இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்தமாரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்கள் வந்து பொறுமையாக இதிலேயே இந்த வெப்சைட்டில் கீழே மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆதாருடைய நீங்கள் லாகின் பண்ணாமலே எல்லா சர்வீசஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆதார் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் அப்படி இல்லைன்னா என்ரோல் ஐடி, ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்ககிட்ட ஆதார் நம்பர் இருக்குது அப்படின்னா, ஸோ ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ ஆதாரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற மொபைல் நம்பர் தான் நீங்கள் வந்து ஓடிபி போகும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு பெனிஃபிட் என்னன்னா, உங்களுடைய ஆதாரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்க ரிஜிஸ்டர் ஆகாத மொபைல் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் வந்து அதில் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படின்னு அப்படின்றத நம்ம பொறுமையாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேப்சா என்டர் பண்ணிக்கலாம். கேப்சா என்டர் பண்ண உடனே அவங்க கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும், மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு வந்து, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கையில் மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும், சப்மிட் பண்ணால் போதும், உங்களுடைய ஆதார் பிவிசி கார்டு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ட்ரு பண்ணிட்டோம். என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓடிபி கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஓடிபி அந்த கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதில் நீங்கள் சப்மிட் கொடுத்தோன்னே ஆர்டர் பண்ணாலே ஆதார் கார்டில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்து உங்களுக்கு போஸ்டலில் வந்து உங்களுக்கு ஒன் வீக்கில் உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதுக்கான பேமெண்ட்டும் நீங்கள் 50 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஓகே கொடுத்துருங்க. ஸோ டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் அகிர் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துருங்க எல்லாத்தையும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ சிம்பிள் ஸ்டெப் தான். ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ கொடுத்துட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட் அப்படின்னு ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எதற்கான சார்ஜஸ் பார்த்திங்க அப்படின்னா 50 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பிவிசி கார்டு ஒரிஜினல் கார்டாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் இந்த டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக் பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே நீங்கள் வந்து உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அல்லது யூபிஐடி, ஸோ எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். ஸோ 50 ரூபா. ஸோ இப்போ வந்து நம்ம நெட் பேங்கிங், என்கிட்ட நெட் பேங்கிங் இருக்கிறதுனால நான் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி நான் வந்து பேமெண்ட் பண்ணுறேன். ஸோ பேமெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸோ எப்படி அதை ஃபாலோ பண்ணுறது, எப்படி கிடைக்கும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பேமெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதோடைய கேப்சர் கோடு அண்டு என்டர் த செக்யூரிட்டி கோடு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த செக்யூரிட்டி கோடை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு விசிபிளாக இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் ரீலோட் கொடுத்துக்கலாம். ஸோ டவுன்லோட் அக்னாலஜ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இதில் நீங்கள் வந்து எஸ்ஆர்என் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த மொபைல் நம்பர், அந்த நம்பரை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த நம்பரை வச்சு தான் உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ஃப்ரீக்குவன்சியை வந்து நீங்கள் வெப்சைட்லேயே ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ ட்ராக் பண்ணுறதுக்காக ஸ்டேட்டஸ். ஸோ நீங்கள் அந்த எஸ்ஆர்என் நம்பரை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மை ஆதார் அந்த வெப்சைட் போயிடுங்க. ஸோ நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா செக் ஆதார் பிவிசி கார்டு ஆதார் ஆர்டர் செட்டஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க அக்னாலஜ்மெண்ட்டில் இருக்கிற ஆர்டர் எஸ்ஆர்என் நம்பரை வந்து, அக்னாலஜ்மெண்ட்டில் இருக்கிற எஸ்ஆர்என் நம்பரை வந்து நோட் பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க.
என்டர் எஸ்ஆர்என் நம்பர்னு இருக்கிற இடத்துல நோட் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து மொபைல் நம்பர் ஆதார் நம்பர் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ அதர்வைஸ் வந்து ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் இல்லாதனால எஸ்ஆர்என் நம்பரை வந்து ரொம்ப நம்ம என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எப்போ ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய எஸ்ஆர்என் நம்பர் என்ன, என்ன ஸ்டேட்டஸ் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் இதிலே உங்களுக்கு தெரியும். பிரிண்ட் இன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஒன் பை ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் உங்களுக்கு வந்து இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட கார்டு வந்து எங்கே டிஸ்பேச் ஆகிடுச்சா, ஸோ பிரிண்ட் ஸ்டேட்டஸ் முடிஞ்சிருச்சா அப்படின்ட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டஸும் அவங்க ஃபார்வர்ட் பண்ண உங்களுக்கு வந்து இதில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து கார்டை வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நியர்பையாக போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய போஸ்ட்மேன் கிட்ட நீங்கள் வந்து சொல்லி வச்சுருங்க. ஸோ இதுமாரி அட்ரஸுக்கு இந்தமாரி ஆர்டர் பிவிசி ஆதார் கார்டு வரும் அப்படின்றத நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்லைனில் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.